மொழிபெயர்ப்புக்காக பிரான்சின் செவாலிய விருது பெற்ற முதல் இந்திய பெண் என்ற பெருமையை புதுச்சேரியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற கல்லூரி பேராசிரியை மதன கல்யாணி பெற்றுள்ளார். தன்னுடைய மொழிபெயர்ப்பு அனுபவங்களை காவிரி நியூஸுடன் அவர் பகிர்ந்து கொண்டார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். புதுச்சேரி பிரெஞ்சு கல்லூரியில் 40 ஆண்டு காலம் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் பேராசிரியை மதன கல்யாணி. இவர் பணிபுரிந்த காலத்தில் பிரெஞ்சு மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் இடையே ஒரு பண்பாட்டு பாலமாக செயல்பட்டு வந்தார் என்றால் அது மிகையாகாது. ஏனெனில் தமிழ்துறை பேராசிரியராய் பணிபுரிந்து பிரெஞ்சு படிக்கும் மாணவர்களுக்கு தமிழ் மொழியை கற்பித்துள்ளார் மதன கல்யாணி. இவரின் இந்த சேவைக்காக கடந்த 2002 பிரெஞ்சு அரசு இவருக்கு செவாலியே விருது வழங்கி கௌரவித்துள்ளது. எங்கள் தந்தைக்கு பெண்கள் படிக்க வேண்டும்ன்ற ஆர்வம் இருந்தது. அதனால் முதல் பெண் தலைப்பெண் பெண் நான் தான் முதல் பெரியவ. அதனால் பெண்களுக்கு அந்த நல்ல கல்வி ரொம்ப அரிது, உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. அதனால் படிக்க வைக்க வேண்டும் என்றே சொல்லும்போது அவங்க படிக்க வைத்தாங்க. அதாவது அப்போல்லாம் பெண்கள் வந்து 10 வயசுக்கு மேல் கொண்டு படிக்க வைக்க மாட்டாங்க. ஆனால் பிரெஞ்சுக்காரங்க வசதி பண்ணி வச்சுருந்தாங்க தான், அதுக்கு பயந்துன்னு அப்புறம் படிப்பாங்க. அவங்க நிறைய புத்தகம் வைத்தாங்க வசதி, அதை பயன்படுத்தி கொண்டேன் நான். எங்கள் பிரெஞ்சு மொழியில் முதுகலையும் தமிழ் மொழியில் புலவர் பட்டமும் பெற்றுள்ள இவர் தமிழ் பிரெஞ்சு மொழிகளில் 20க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். மேலும் புதுச்சேரி நாட்டுப்புற கதைகள் என்ற நூலை பிரெஞ்சு மொழியில் எழுதியுள்ளார் இவர். பிறநாட்டு சாத்திரங்களை நாம் தமிழில் கொண்டு வந்தோம். தமிழ் தமிழுக்கு வந்து பிறநாடு மொழியில் கொண்டு வந்தோம். அப்படி கொண்டு வந்தபோது எனக்கு வாய்ப்பு பிரெஞ்சு கிடைச்சிது. அதனால் நம் தமிழ் மொழியில் இருக்கிற இலக்கியம், நாவல், இதெல்லாம் செய்யுள், இதெல்லாம் நான் பிரெஞ்சில் செய்தேன். அல்பேர் கன்யூ எழுதிய பிரெஞ்சு நாவலை தமிழில் கொள்ளை நோய் என்னும் தலைப்பிலும், சுஜாதாவின் கரையெல்லாம் செண்பகப்பூ என்ற தமிழ் நூலை பிரெஞ்சு மொழியிலும் மொழிபெயர்த்துள்ளார் மதன கல்யாணி. முக்கியமாக சொல்லப்போனால் பேர் கொரியோ, தந்தை கொரியோன்னு ஒரு நூல் சாகித்ய அகாடமி வெளியிட்டது. அது இன்னொன்று கொள்ளை நோயின்னு சொல்லிட்டு பேஸ்த் அப்படின்றது ஒன்று கம்மியோது. இந்த மாதிரி நூல்லாம் அப்புறம் சுஜாதாவது கரையெல்லாம் செண்பகப்பூ அப்படின்ற ஒரு நூலையும் எடுத்து அவங்க மொழிபெயர்த்தாங்க. இதுக்கெல்லாம் பின்னால் இருந்து ஊக்கம் கொடுத்தேன் நானே, அவ்வளோதான். அவங்க அதை எடுத்து அந்த நாளிலேருந்து எடுத்து எழுதி 20 நூல் இது வரைக்கும் வெளியிட்டு ஒஃபிஷியல் முதல்ல செவாலியர் வாங்கினாங்க 2002. 2011 ஒஃபிஷியல் அதுக்கு மேற்பட்ட ஒரு விருதை வாங்கினாங்க. சிறந்த மொழி புலமை மிக்க அனுபவம் வாய்ந்த செவாலியே மதன கல்யாணி அவர்கள் வாழ்ந்து வருகின்ற காலத்தில் நாமும் வாழ்ந்து வருவது நமக்கு நிச்சயமாக பெருமை அளிக்கும் விஷயமாகத்தான் இருக்கும் என்பதில் ஐயமில்லை. காவேரி நியூஸ் செய்திகளுக்காக புதுச்சேரியில் இருந்து ராஜீவ்.